ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நமது தெய்வ திருத்தலங்கள் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் திருத்தலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கூட்டும் ஸ்ரீ மாணிக்கேஸ்வரர் திருத்தலம், தாதாபுரம் கிராமம். இத்திருத்தலம் திண்டிவனம் காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில் திண்டிவனத்திற்கு வடமேற்கே சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தாதாபுரத்தின் புராதன பெயர் ராஜராஜபுரம். வெண்குன்ற கோட்டத்தின் நல்லூர் நாட்டின் ராஜராஜபுரம் என கல்வெட்டால் குறிப்பிடப்பட்ட இவ்வூரே தற்போது தாதாபுரம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இயற்கை எழிலும் பசுமை வளமும் நிறைந்த இவ்வூரில் வசிக்கும் பெரும் பகுதியினர் விவசாயம் செய்பவர்களே. இவர்களுக்காக அமைந்ததோர் அற்புத ஏரி இங்கு அழகாக காட்சி தருகிறது. இங்கு வாழும் மக்கள் மிகவும் எளிமையானவர்களாயினும் இவ்வூருக்கு செல்லும் போது நம் மனது இலகுவதுடன் புத்துணர்வு பெறுகின்றதே, என்ன காரணம்? ஆம், உலகின் அரிய பொக்கிஷமாக திகழும் பெரிய கோவிலை உருவாக்கியவன் சோழ மன்னன் ராஜராஜ சோழன் என்பது உலகறிந்த விஷயம். இதே காலத்தில் ராஜராஜ சோழனின் மூத்த சகோதரி குந்தவை பிராட்டியார் அதே கலைநயத்துடன் எழுப்பியுள்ள கலை பொக்கிஷமான சிவாலயம் இவ்வூரில் அமைந்திருப்பதுதான் காரணம் போலும். ஆம், வாருங்கள், தரிசிப்போம் இந்த சிவாலயத்தை. தொல்லையிரும் விரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் திருவாசகம் எனும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இத்திருக்கோவில் கிபி 1004 குந்தவை பிராட்டியால் கட்டப்பட்ட கலைப்பொக்கிஷம் நிறைந்த மிக பழமையான திருக்கோவிலாகும். இன்று காமாட்சி உடனாய மாணிக்கேஸ்வரர் கோவில் என்றழைக்கப்பட்டு வரும் இத்திருக்கோவில் பழங்காலத்தில் மணிகண்டேஸ்வரர் கோவில் என்று மட்டுமே அறியப்பட்டு வந்தது. இக்கோவிலின் பலிபீடம், நந்தி மண்டபம், முகப்பு மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம் என அனைத்தும் கருங்கற்களை கொண்டே அமைக்கப்பட்டுள்ளது. பலிபீடம் குவிந்த தாமரை வடிவில் கல்மேடை மீது அமைந்துள்ளது. நந்தி மண்டபம் குந்தவை நாச்சியாரின் கலைப்பாணிக்கு சான்றாக திகழ்கிறது. இங்கு இறைவனாம் சிவபெருமான் கிழக்கு நோக்கி இருக்க தெற்கு நோக்கி காட்சி தரும் அன்னை மாணிக்கவல்லி 4 கைகளுடன் காணப்படுகிறார். மேல் வலக்கை அங்குசத்துடனும் கீழ் வலக்கை அபய முத்திரையுடனும் மேல் இடது கை பாச கயிற்றுடனும் கீழ் இடக்கை வரத முத்திரையுடனும் அமைந்திருக்க முதலில் அன்னையை வணங்கி இவரது ஆசி பெற்று நந்திதேவரை அடைகிறோம்.
இறைவனை நோக்கிய வண்ணம் கம்பீரமாக வீற்றிருக்க இவரை தரிசித்துவிட்டு இறைவன் ஸ்ரீ மாணிக்கேஸ்வரரை தரிசிப்போம். முகமண்டபம் மகா மண்டபத்தின் முன்புறமாக அமைந்திருக்க இம்மண்டபத்தை அடைய வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் புறத்திற்கு 7 படிகள் உள்ளன. வாயிலின் இரு பக்கங்களிலும் யாழியின் முகம் வனப்புடன் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த முகமண்டபத்தின் கூரை உட்குவிந்த நிலையில் மடிப்புகளுடன் காணப்படுகிறது. மகா மண்டபம் சதுர வடிவில் விசாலமாக அமைந்துள்ளது. இரு வரிசைகளில் பிரம்மாண்டமான 4 தூண்கள் இம்மண்டபத்தை தாங்கி நிற்கின்றன. நடுவேயுள்ள இந்நான்கு தூண்கள் அகன்றும் பருத்தும் கலை நயத்துடனும் விளங்குகின்றன. உள்ளே நுழைய துவாரகரும் பாலகரும் இருபுறமும் அழகாய் வீற்றிருக்கின்றனர். மேலும் கருவறையின் முன்பாக அர்த்த மண்டபமும் 2 வரிசைகளில் 4 பெரிய தூண்களும் காணப்படுகிறது. சுவர்களை ஒட்டிய 4 அரை தூண்களுடன் சேர்த்து மொத்தம் 8 தூண்கள் அமைந்துள்ளன. இத்தூண்கள் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ளது. இத்தூண்களின் மீதுள்ள வீதானத்தில் பூதகணங்கள் வரிசையாக அணிவகுக்கின்றன. அவை வீதானத்தை தாங்கி பிடித்திருப்பது போன்ற கோலம் நம்மை ரசிக்க வைக்கின்றது. இவற்றை ரசித்து உள்ளே செல்ல உடல் சிலிர்க்கிறது. ஆம், சதுர வடிவ கருவறையில் மூலவர் பிரம்மாண்டமாக கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். வட்ட வடிவமான ஆவுடையார் மீது அமைந்துள்ள இந்த சிவலிங்கமே ஸ்ரீ மாணிக்கேஸ்வரர். இவரை மனமுருகி தரிசிப்போம், வாருங்கள். இக்கோயில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டத்தில் தாதாவரம் என்ற கிராமத்தில் உள்ளது. இது ஏறக்குறைய 1005 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சாவூரை ஆண்ட ராஜராஜ சோழனுடைய தங்கையான குந்தவை பிராட்டியாரால் கட்டப்பட்டது. தஞ்சாவூரில் கட்டப்பட்டுள்ள கோயிலுக்கு முந்தைய கட்டப்பட்ட கோயில் இது. தெய்வ திருத்தலங்கள் இடைவேளைக்கு பிறகு தொடரும்.